காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 116 சகஸ்ரநாமமும் சௌந்தர்யலகரியும். லலிதா சகஸ்ரநாமம் வர்ணனையே சௌந்தர்யலகரி அச்சாக ஒற்றி எடுத்துக்கொண்டுள்ள மாதிரி இன்னும் அநேக இடங்களிலும் இருக்கிறது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இதுவே ஒரு தனி ஸ்டடியாகிவிடும். பின்பாதியில் ஆச்சாரியால் பண்ணுகிற அவயவ வர்ணனையில் சகஸ்ரநாமத்தையே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி பல இடங்களில் பேசுகிறார். அம்பாளுடைய நெற்றி திருப்பி வைத்த அர்த்தச்சந்திரன் மாதிரி இருக்கிறது என்று 46வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது, அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிக ஸ்தல சோபிதா என்று சகஸ்ரநாம அபிப்பிராயத்தை தான் மெருகேற்றியிருக்கிறார். அம்பாள் கண்களை திறந்தால் சிருஷ்டி, மூடினால் பிரளயம் என்று 55வது ஸ்லோகத்தில் சொல்கிற போது, உன்மேஷ நிமிஷோத்பந்த விபந்த புவனாவளி என்ற நாமா நினைவு வருகிறது. அம்பாளுடைய உதட்டுக்கு பவளக்கொடியும் வித்ருமலதாவும் ஒப்பாகாது என்று ஸ்லோகம் 62 வந்தால், சகஸ்ரநாமத்தில் அதே அர்த்தத்தில் நவ வித்ரும பிம்பஸ்ரீ நியக்காரி ரதநச்சதா என்று வருகிறது. சரஸ்வதியின் வீணாகானத்தையும் விஞ்சுகிற சாதுரியம் அம்பாளுடைய பேச்சுக்கே இருக்கிறது. நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சுத கச்சபி என்று சகஸ்ரநாமத்தில் வருகிற ஐடியாவையே விபஞ்சா காயந்தியில் ஸ்லோகம் 66 ஒரு முழு ஸ்லோகமாக ஆச்சாரியால் டெவலப் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஏதாவது உவமை சொல்லிவிட்டு சில இடங்களில் அந்த உவமையும் போதாது என்கிற ஆச்சாரியால் அம்பாளுடைய முகவாய்க்கட்டையை மட்டும் கதம்காரம் ப்ருமக தவ சுபுகம் ஔபம்ய ரஹிதம், உவமையே இல்லாத உன் மோவாயை எப்படி வர்ணிப்பது என்கிறார் 67வது ஸ்லோகத்தில். சகஸ்ரநாமத்தை பார்த்தால் அங்கேயும் மோவாய்க்கட்டைக்கு மாத்திரம் கம்பாரிசனே சொல்லாமல் அநாகலித்த சாத்ருச்ய சுபுகஸ்ரீ விராஜிதா, ஒப்புவமையே ஏற்பட்டிராத மோவாயின் அழகால் பிரகாசிக்கிறவள் என்று இருக்கிறது. பரமேஸ்வரனை ஜெயிப்பதற்காக மன்மதன் அம்புகளை அடைத்து வைத்த அம்பராதூணியாக அம்பாளின் முழங்கால் இருக்கிறது என்று 83வது ஸ்லோகத்தில் வருவதற்கு மூலம் இந்திரகோப பரீட்சிப்த ஸ்மரண தூணாப ஜங்கிகா என்று சகஸ்ரநாம பேரில் இருக்கிறது. ஸ்ருதி சிரசில் அதாவது வேத மாதாவின் தலையில் அம்பாளுடைய பாதம் விளங்குகிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால், சகஸ்ரநாமம் ரொம்பவும் அழகாக வேத மாதாவின் வகுட்டில் அப்பிய சிந்தூரமாக எந்த குங்குமம் இருக்கிறதோ அதையே தன் பாதத்தூளியாக பண்ணி கொண்டவள். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ச தூளிகா என்று வர்ணிக்கிறது. சகஸ்ரநாமத்தில் பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகா, இணையடிகளின் காந்தி சமூகத்தால் தாமரையை பழிக்கிறவள் என்று ஒரு நாமா. ஆச்சாரியால் இதையே ஹிமானி ஹந்த்வயம் என்று 87வது ஸ்லோகத்தில் டெவலப் பண்ணி எத்தனை விதங்களில் அம்பாளுடைய பாதம் தாமரையை பழிக்கிறது என்று காட்டுகிறார். ஒன்று, தாமரை பனியில் கருகிவிடும். அம்பாளுக்கோ பிறந்தகம் புக்ககம் இரண்டும் பனிமலை ஆதலால் அவள் பாதத்திற்கு சதாவும் அதில்தான் ஆனந்த வாசம். இரண்டு, தாமரை ராத்திரி வேளைதோறும் கூம்பி போவது, அம்பாள் பாதமோ எப்போதும் மலர்ச்சியாக இருப்பது. மூன்று, தாமரை லக்ஷ்மியை தன்னில் வைத்து கொண்டிருக்கிறது. லக்ஷ்மி தாமரைக்குள்ளேதானே உட்கார்ந்திருக்கிறாள், அம்பாள் பாதமோ அதை வழிபடுகிறவர்களுக்கே லக்ஷ்மியை அதாவது செல்வத்தை வாரி கொடுக்கிறது. இப்படியாக தாமரையை உன் பாதம் ஜெயிக்கிறது என்று முடிக்கிறார். கூர்ம பிருஷ்ட ஜெய்ஷ்ணு பிரபதான்விதா, ஆமை முதுகை வெல்லும் புறங்காலை உடையவள் என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறதே ஓரிடத்தில், அதாவது 88வது ஸ்லோகத்தில் பிரபதம் கடின கமடி கற்பர துலாம் என்கிறார். கமடம் என்றாலும் கூர்மம்தான். கச்சபம் என்றும் ஆமைக்கு இன்னொரு பேர். ஒரு ஸ்லோகத்தில் அதாவது 91வது ஸ்லோகத்தில் அம்பாளுடைய பாதத்தில் மங்களமான ரத்ன சிலம்புகள் ஒலிக்கிறதை சுபகமணி மஞ்சீர ரணித சரண கமலம் என்கிறார். இதில் கருத்து மட்டுமின்றி வார்த்தைகள் கூட சகஸ்ரநாமத்தில் உள்ள சிஞ்ஞான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா என்பதையே ஃபாலோ பண்ணுவது நன்றாக தெரிகிறது. ஆழ்ந்து அலசி பார்த்தால் இப்படி இன்னும் நிறைய அகப்படலாம். சகஸ்ரநாமத்தில் சொன்னதையே இப்படி ஆச்சாரியால் எடுத்து கையாளலாமா என்றால்
ஒரு விதத்தில் இதுவும் அவருடைய பெருமையை வினயத்தை தான் காட்டுகிறது. பிரசித்தி இல்லாத வேறேதோ புஸ்தகத்திலிருந்து அவர் ஐடியாக்களையோ வார்த்தைகளையோ எடுத்து இதில் போட்டிருந்தால் அப்போது வேண்டுமென்றால் தஸ்கரம் பண்ணிவிட்டார் என்று குற்றமாக சொல்லலாம். ஆனால் வித்யா உபாசகர்களுக்கெல்லாம் ரொம்பவும் தெரிந்தது, ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்பவும் முக்கியமாய் இருப்பது சகஸ்ரநாமம்தான். அப்படிப்பட்ட புஸ்தகத்திலிருந்து எடுத்துக்கொண்டார் என்றால் அதனிடம் தம் பக்தியை தெரிவித்துக் கொள்கிறார். அதைவிட அதிகமாக தாம் எதுவும் சொல்லிவிட முடியாது என்று வினயத்தோடு நினைக்கிறார் என்றுதானே அர்த்தம். கற்பனையில் ஆச்சாரியாளின் ஒரிஜினாலிட்டி எவ்வளவு உச்சமானது என்பதற்கும் இதே சௌந்தர்யலகரி வர்ணனைகளை விட வேறு வேண்டாம். சிவனை பற்றி அவர் பண்ணியிருக்கும் பாதாதி கேசாந்த கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரங்களிலும் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரத்திலும் அப்படியே ஒரிஜினல் கற்பனைகளாக கொட்டியிருக்கிறார். ஆனபடியால் சௌந்தர்யலகரி என்று அம்பாளை வர்ணிக்கிற போதும் அவர் மட்டும் மனசு வைத்திருந்தால் சகஸ்ரநாமத்திலிருந்து அங்கங்கே எடுத்துக்கொண்டிருக்கிற இடங்களிலும் புது கற்பனையாக வேறு விதத்தில் அற்புத வர்ணனைகள் செய்திருக்கலாம். ஆனாலும் அப்படி பண்ணாமல் சகஸ்ரநாமத்தை கையாண்டார் என்றால் அதனிடம் தம் மதிப்பை காட்டி மற்றவர்களும் அதை மதிக்கும்படி பண்ணுகிறார் என்றுதான் அர்த்தம். இப்படி மனுஷ ரீதியில் ரொம்ப வினயமாக அர்த்தம் பண்ணி கொள்ளலாம், அல்லது அவருடைய அவதாரத்தை நினைத்து ஒசத்தியாகவும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். ஆச்சாரியாள் யார்? சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து பண்ணின அவதாரம். அம்பாள் வேறே, அவர் வேறே இல்லை. சகஸ்ரநாமத்தை பண்ணினது யார்? வசின்யாதி சக்திகள் என்கிற வாக்தேவதைகள். அவர்கள் அதை பண்ணும்படியான சக்தியை அனுகிரகித்தது அம்பாளேதான். வாக்கு முழுவதும் அவள் சொத்துத்தான் என்றாலும் அவளே அனுகிரகித்து வெளியே கொண்டு வந்ததாக பிரத்யக்ஷத்தில் காட்டிய வாக்கு நிச்சயமாக அவளுடையதுதான். வாக்தேவதைகளிடம் லோகக்ஷேமார்த்தமாக என் நாமாக்களை ஸ்தோத்திரமாக பண்ணுங்கள் என்று அவள் உத்தரவு போட்டு, உத்தரவு போட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் மேலே தன்னுடைய கடாட்சத்தை வீசி அந்த ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக பண்ணினாள் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் லலிதா சகஸ்ரநாமம் அவள் சொத்துத்தான். ஆனபடியால் அவளே ஆச்சாரியாளாக வந்து ஸ்தோத்திரித்து கொண்டபோது நம் அகத்தில் தோட்டம் போடும்போது நமக்கே சொந்தமான தோப்பிலிருந்து பதியன் கொண்டு வைத்தால் என்ன தப்பு? ஆச்சாரியாளை ஸ்தோத்திரத்தை முடிக்கும் இடத்தில் த்வதீயாபிக வாக்பிக, உன்னுடைய வாக்காலேயே ஆனது இது என்று சொல்லியிருக்கிறார். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கடோபனிஷத் முதலான ஸ்ருதி வாக்கியங்களையும் அபிப்பிராயங்களையும் அப்படியே எடுத்தாண்டிருக்கிறார். ஆதியில் அந்த ஸ்ருதி மந்திரங்கள் அவர் மூச்சிலேயே தான் இருந்து அப்புறம் அவரேதான் ரிஷிகளுக்கு அவை ஸ்புரிக்கும்படி பண்ணினார். அதனால் சுவாதீனத்தோடு இப்படி மறுபடி அதுகளையே கீதையில் அங்கங்கே போட்டார். அந்த மாதிரிதான் இதுவும். 21வது ஸ்லோகத்தில் குண்டலினி யோக சித்தி அடைந்தவர் பிரம்மானந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து போவதை சொல்கிறார். ஆனந்த வெள்ளத்தை ஆஹ்லாதலகரி என்கிறார். சௌந்தர்யலகரி ஆனந்தலகரி ஸ்தோத்திரத்தில் வரும் அநேக லகரிகளில் இது ஒன்று. அம்பாளின் அழகு லகரி, ஆச்சாரியாளின் அனுபவ லகரி, அருள் லகரி, கவிதை லகரி எல்லாம் ஒன்று சேர்ந்ததில் இப்படி பல லகரிகள் ஸ்தோத்திரத்திற்குள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அம்பாளுடைய பக்தன் மனசின் அழுக்குகளையும் மாயையையும் நசுக்கி போட்டவன். மிருதித மல மாயேன மனசா என்று இங்கேதான் சொல்கிறார்.